வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் ஒரு போலீஸ்காரன். இவன் இருக்கிறது ஃபீனிக்ஸ்னு ஒரு ஊர்ல. அவனுக்கு அவன் ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற லாஸ் வேகாஸ்ங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு கைதியை கூட்டிட்டு வரணும். ஃபிளைட்ல போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும், அவ்வளவு தூரம் அந்த ஊரு. அதுக்காக இவனும் போறான். போயிட்டு அதே மாதிரி அந்த கைதியை கூட்டிட்டு வரப்ப இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது எப்படின்னா, இவன் கூட்டிட்டு வர கைதியும் சரி இவனையும் சரி கொல்றதுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்களாம் யாரு, எதுக்கு நம்ம கதாநாயகனையும் அவன் கூட்டிட்டு வர அந்த கைதியும் கொல்ல பாக்குறாங்க? இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம கதாநாயகன் நல்லபடியா அந்த கைதியை கூட்டிட்டு வந்தானா இல்லையா, கோர்ட்ல கொண்டாந்து ஆஜர் படுத்தலாம் இல்லையா, இதுதான் இந்த மொத்த படத்தோட கதையே. நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிச்சிருக்க படம் தான் இது. சொல்ல போனா இந்த படத்தை இவர் தான் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த சப்ஜெக்ட்ல நீங்க நிறைய படங்களை பார்த்திருக்கலாம், ஆனா அது எல்லாத்துக்கும் விதை போட்டது இந்த படம் தான். தலைனோட ஸ்கிரீன் ப்ரொசஸ் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். எப்படி நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டாரோ அவங்க ஊருக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட், ஸ்கிரீன்ல வந்து நின்னாலே ஸ்கிரீன் பத்திக்கிட்டு எரியும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இவருக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர விறுவிறுப்பான கதையும் சேர்ந்து அமைந்துச்சுன்னா பாக்குற நமக்கு ட்ரீட் தாங்க. சும்மா பாரா பாரான போகும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மறந்துடாம பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமெரிக்கால இருக்கிற ஃபீனிக்ஸ்ங்கிற ஊர்ல தான் நம்ம படத்தோட கதை நடக்குது. இந்த ஃபீனிக்ஸ்ங்கிற ஊரு அமெரிக்காவை சேர்ந்த அரிசோனா மாகாணத்தை சேர்ந்தது. தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல சென்னைங்கிற ஊருன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரிதான் அரிசோனாங்கிற ஸ்டேட்ல இந்த ஃபீனிக்ஸ்ங்கிற ஊரு. அந்த ஊர்ல இருக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்காரனா நம்ம படத்தோட கதாநாயகன் பென் ஷாக்லி வேலை செய்யறான். சரியான குடிகாரன், வேலையில எல்லாம் பெருசாலாம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கவே மாட்டான். ஒரு போலீஸ்காரனுக்கான மெடுக்கு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி யோயோன்னு தெரியறவன் அவனோட கமிஷனர் ஆபீஸ்க்கு அவனை வர சொல்லிருப்பாங்க. இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஜோசப்னு அவன் தான் வரவேற்கிறானே. அவன் நம்ம ஷாக்லியை பார்த்துட்டு ஏன்டா கமிஷனர் நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதி போட்டானுங்க. அப்படி ஒரு குதிரை நான் கேள்விப்பட்டதே இல்ல, ரேஸ்ல அப்படி ஓடுற மாதிரியும் தெரியல. என்ன கருமும்
போவோமோ. ஆனா லோக்கல் கேங்ஸ்டர் வந்து போட்டிருக்கானுங்க, யாராவது ஆள் மேல கூட இது மாதிரி பெட்டு கட்டுவானுங்க. இங்க இருக்க எல்லாமே ரவுடி பயலுக்கு தானே. இதுல இவங்க எழுதி போறப்ப 60,000, இப்ப ஒரு மணி நேரத்துல 65,000 ஆக்கி வச்சிருக்கானுங்க. இன்னும் அடுத்தடுத்த மணி நேரத்துல எவ்வளவு ஏத்துவனு தெரியலன்னு. இது கேக்குறப்ப நம்ம பென் சக்லி ஒரு மாதிரி குழம்புறாரு. நேரா போய் அந்த குதிரை ரேஸ் நடத்துறானுங்க அகாடமி, அவங்கள்ட்ட கால் பண்ணி மாலிங்கிற பேர்ல ஏதாவது குதிரை ஓடுதா, அது மேல 65,000 யாராவது பெட்டு கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவனுங்க, மாலிங்கிற பேர்ல எல்லாம் எந்த குதிரையும் இல்ல சார், அதே மாதிரி ஒரு குதிரை மேல 65,000 யாரும் பெட்டு கட்ட மாட்டாங்க சார், அதிகபட்சம் 2,000-3,000 தான் கட்டுவாங்க. நீங்க ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க சொல்லிட்டு போன கட் பண்றாங்க. நம்ம பென் சக்லிக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருது, அப்ப மாலிங்கிறது இந்த பொண்ணு, இவ்வளவு கொலை பண்றதுதான் எவனோ பெட்டு கட்டுறான் போல, ஏதோ தப்பா இருக்கேன்ட்டு நேரா போய் மாலிக்கிட்டே இதை பத்தி பேசுறான். அப்ப பென் சக்லி மாலிய பார்த்து, அப்ப உண்மையில உன்னை யாராவது கொலை பண்ண போறாங்கன்னு சொல்றியா சொல்லி கேக்குறான். மாலியும், ஆமா அதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் வெளியில வந்தாலே எனக்கு பிரச்சனை, என் கூட நீயும் சேர்ந்து வரையில ஒன்னையும் கொண்டுருவானுங்க, அதனால நான் கூட்டிட்டு போகாத அப்படி இப்படிங்கிறான். அப்ப ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வரானுங்க, வந்து நம்ம பென் சக்லி கிட்ட, சார் நீங்க சொன்ன மாதிரி வண்டி ரெடியா இருக்கு சார், வரீங்களா சார் அப்படிங்கிறான். சரி போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டு நம்ம மாலியை பார்த்து, இந்த பார் மாலி, எனக்கு வேற வழி இல்ல, உன்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும், எனக்கு கமிஷனரே கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, அவனை பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன், பேசாம வாண்டேன். மாலி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்கப்பட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி தூக்கிட்டு போய் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறான். ரெண்டு டிரைவர்ல ஒரு டிரைவர் மட்டும் வண்டி எடுக்க சொல்றான். வண்டியில போறப்ப மாலிக்கிட்ட, அமைதியா படுத்துரு, எந்த தொல்லையும் பண்ணாத, இல்லன்னா அந்த மைக்க மருந்து ஏத்திடுவேன். பக்கத்துல ஏதோ ஒரு சிலிண்டர் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். மாலி அமைதியா இருக்கிறான். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவுட்டர் போயிட்டு ஓரத்துல இன்னொரு கார் நிக்குது, அந்த கார் பக்கத்துல போய் நிக்கிறான். நம்ம பென் சாக்லி கிட்ட, இங்க கேட்ட கார் ரெடியா இருக்கு சார் அப்படிங்கிறான். நம்ம பென் சாக்லி அந்த டிரைவர் கிட்ட, சரி நீ போய் அந்த காரை ஒருத்தர் செக் பண்ணு அப்படிங்கிறாரு. இவனு சேரி சென்று நேரா போய் அந்த காரை செக் பண்றான். நம்ம பென் மாலி எழுப்பி அந்த கார்ல ஏறும், நேரா ஏர்போர்ட் போறோம், அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் கிடையாது, இவ்வளவு தூரம் ஃப்ரீயா வந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த பின்னாடி நிக்கிறதுல காரு, அது வெடிச்சு சதறுது. இதை பார்த்தோன்னு பென்னு ஒரு மாதிரி அலறிடுறான். மாலி கதறா, ஐயோ என்ன கொல்ல போறானுங்கடா அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு பென்னு போய் வண்டி எடுத்துட்டு வேகமா ஏர்போர்ட் நோக்கி பட்டு ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு இருக்கான். மாலியை கூப்பிட்டு அவன் கையில இருந்து ஒரு கன் எடுத்து நீட்டான். நீட்டி மாலி கிட்ட, பின்னாடி யாராவது துரத்திட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சுடு அப்படிங்கிறான். மாலிக்கு ஏன் துப்பாக்கியில சுட தெரியாதா அப்படி இப்படிங்கிறான். நம்ம பென்னு, லூஸ் தனமா பண்ணாத, நீ சுடு அப்படிங்கிறான். அதே மாதிரி பின்னாடி ஒரு காரும் துரத்திக்கிட்டு வருது. இந்த லூஸ் மாக்க மாலி இருக்கால, அவ கையில கொடுத்து துப்பாக்கி வச்சு நம்ம பென்னை நீட்டி வண்டியை ஓரங்கிட்டு என்னை விட்டு நான் இங்கிருந்து ஓடிடுறேன் அப்படிங்கிறான். நம்ம பென்னு பைத்தியம், பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வருவான், வண்டி விட்டு இறங்கணும்னு அடிச்சு தூக்கிடுவான், அவனை யாருன்னு பாருன்னு சொல்றப்ப அந்த பின்னாடி வரவனுங்க நம்ம பென்னு ஓட்டிட்டு போற ஆம்புலன்ஸ் பார்த்து சுட ஆரம்பிக்கிறானுங்க. பென்னு மாலிக்கிட்ட, திரும்ப சுடுறி அப்படின்னு சொல்லி கத்துறான். மாலியும் அந்த வண்டியை பார்த்து சுடுறப்ப அந்த வண்டியில வர டிரைவர் மேல குண்டு பாஞ்சு ஆள் அப்படியே வண்டியை தடுமாறி கொண்டு போய் ஒரு பாலத்தில் விட்டுறாரு. மாலி திரும்ப வந்து நம்ம சாக்லி கிட்ட துப்பாக்கி நீட்டி வண்டியை நிறுத்த அப்படிங்கிறான். நம்ம பென் சாக்லி டக்குன்னு மாலி கிட்ட துப்பாக்கி பிடுங்க பாக்குறான். அப்படியே கார் தடுமாறுது, ரெண்டு பேரும் பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்காங்க. வண்டி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. அப்ப மாலி உட்காந்து கதவு திறந்துட்டு மாலி வெளியில தூங்கிட்டு வரா. மாலியை காப்பாத்துக்கு பிடிக்க போனா அப்படியே வண்டி ஒரு பக்கமா போய் அங்க இருக்க ஒரு போஸ்ட் லேம்ல மோத போது கரெக்டா மாலியை தூக்குறான். வண்டியோட கதவை மட்டும் அடிச்சு பறக்குது. பென் அப்படியே மாலியவே பாக்குறான். மாலி ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். அப்படியே பென்ன பார்த்து, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பென்னு, நான் உடனே ஒரு போன் பண்ணும், பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம மாலி, அவ இருக்கிறத சுத்தி பார்த்துட்டு இங்கேதான் இருக்கிறோமா, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் அடி என்னோட வீடு வரும், அங்க போன் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். பென்னும் நேரா மாலியை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கே போயிடுறான். ரெண்டு பேரும் நேரா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நம்ம பென்னு நேரா போய் போன் எடுத்து அவரோட கமிஷனர் இருக்கானே இவனுக்கு இந்த வேலையை கொடுத்துருப்பார்ல அவருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, நான் இப்ப இந்த பொண்ணோட வீட்டுல தான் பதுங்கி இருக்கிறேன், உடனே இந்த லாஸ் வேகாஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி எங்களை அடுத்து ஏர்போர்ட் கூட்டிட்டு போறதுக்கு எஸ்கார்ட் அனுப்பிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா துப்பாக்கி ஏந்திய நம்பர்கள் அனுப்ப சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த போலீஸ் கமிஷனரும், சரி உடனே நான் அரேஞ்ச் பண்றேன், போனை கட் பண்ணிட்டு போனை வச்சிருக்காரு. நம்ம மாலி, இரு நான் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நேரா பாத்ரூம் குள்ள போயிடுறான். இப்ப நம்ம பென் மறுபடியும் போன் எடுத்து ஏர்போர்ட் கால் பண்ணி இவங்க திரும்ப போறதா இருந்தாங்க பிளைட் அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெளியில போலீஸ்காரங்க வரதை கவனிக்கிறான். பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்களேன் இவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். அப்படியே போனை வச்சுட்டு வெளியில பாக்குறான். அங்க நிறைய போலீஸ் வண்டி வருது, எக்கச்சக்கமான ஆட்கள் வரானுங்க, வந்து கையில பெரிய பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு இவங்க வீட்டு முன்னாடி பார்த்து நின்றுட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க வராங்களா, அதுல ஒரு போலீஸ்காரன், உள்ள இருக்க தீவிரவாதி மரியாதையா வெளியில வந்துரு, அந்த பொண்ணு எங்கள்ட்ட ஒப்படைச்சிரு, எங்க ஆட்கள் ரெண்டு பேரும் நீ சுட்டு கொண்டிருக்க, நீ வெளியில வரலன்னா வீரோட வச்சு உன்ன சுட்டு கொண்டுருவோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம பென் சாக்லிக்கு ஒரு மாதிரி மண்டகாயுது, என்னது தீவிரவாதியா, டேய் என்னடா பேசுறீங்க நீங்கன்ட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நேரா போய் மாலியை கூப்பிட போறான். பாத்ரூம்ல தானே இருக்கிறான், அவ பாத்ரூம் கதவை திறக்க மாட்டேங்கிறான். கதவை திறக்க பாக்குறாரு, இவராலையும் திறக்க முடியல, லாக் பண்ணி வச்சிருக்கான் அந்த பக்கம். ஒரே கையில இருக்க துப்பாக்கி எடுத்து அந்த லாக்க சுட்டு கதவை திறக்க போறாரு. அப்ப வெளியில இருக்கானுங்க போலீஸ்காரங்க, உள்ள நம்ம பென் சாக்லி துப்பாக்கியில சுட்டதுனால சார் நம்மள பார்த்து சுட பாக்குறோம் போல சார், பென் சாக்லியை பார்த்து கண்ணா அப்படின்னு சொல்றானுங்க. ஒரே வச்சுலாம் சுடல, அப்படியே அந்த வீடை நோக்கி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. மர வீடு தானே, குண்டு கண்ணா அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பாயுது. பாத்ரூம்ல தான் பென் சாக்லி இருக்கிறான், அங்க மாலி இல்ல, எது வெளியே தப்பிச்சு போயிட்டான்னு அவளுக்கு புரியுது. ஆனா வெளியில போலீஸ்காரங்க கண்ணா அப்படின்னா சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. வீடு அப்படியே சல்லி சல்லியே நொறுங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பக்கமா. அப்படியே பாத்ரூம்ல கீழே உளுந்து கிடக்குறான் நம்ம பென். அப்ப அங்க இருக்க வாத்த பின்னாடி ஏதோ ஒரு சின்னதா ஒரு சவர போற மாதிரி இருக்கு, அது திறந்து பாக்குறா, அதுக்குள்ள ஏதோ சுரங்க மாதிரி போகுது. அப்படியே நைஸா அதுக்குள்ள பூந்து வெளியில போறான். இந்த பக்கம் போலீஸ்காரங்க வீட பார்த்து கண்ணா அப்படின்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம பென் போனா அந்த சுரங்கம், அது பார்த்தா அந்த வீட்டோட அண்டர்கிரவுண்ட்ல ஜாயின்
அரெஸ்ட் ஆகி வேறொரு இடத்துல வெளியில வருது. இப்ப இந்த போலீஸ்காரங்க துப்பாக்கியில சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்களே, அவனுக்கு சூரியன் நிறுத்திடுறானுங்க. அந்த வீடை காட்டானுங்க, ஏதோ அட்டைப்பட்டி உடையிற மாதிரி உடஞ்சு உழுகுது. அதே நேரத்துல இந்த பக்கம் பென் அந்த சுரங்கத்துக்குள்ள வெளியில வரான். நம்ம மாலி அங்கதான் நிக்கிறான். பென்னுக்கு டென்ஷன் ஆகுது, தப்பிச்சு வரவன் என்னையும் கூப்பிடுறது இல்லையா, எப்ப நீ வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம மாலி, அவளை போலீஸ்காரங்க வரத நானும் பாத்ரூம் ஜன்னல்ல பார்த்தேன், அப்பயே தெரிஞ்சது நம்மள கொண்டு வானுங்கிட்டு, அதை உடனே தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம பென்னும் சரி இங்க இருக்க வேண்டாம் வா, உடனே இங்க இருந்து போகட்டும். மாலிய கூட்டிட்டு வேகமா அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு போலீஸ்காரன் வண்டி நிக்குது. நம்ம மாலி பென்னுகிட்ட, ஏன்னா அந்த போலீஸ்காரன் போய் ஏதாவது ஹெல்ப் கேட்க போறியா, கண்டிப்பா பண்ண மாட்டான், இப்பதான் பாத்தியில என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிறான். நம்ம பென்னும் அது எனக்கு தெரியும், நேரம் ஒன்று துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த வண்டியில உட்காந்து போலீஸ்காரன் பார்த்து எங்க ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். அந்த போலீஸ்காரன் பென்னு கையில துப்பாக்கி இருக்கிறது பார்த்தோன்னு டக்குனு வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு தூரமா போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த போலீஸ்காரன் பென்னு கிட்ட கேக்குறான், உன்னையும் இந்த பொண்ணையும் தேடிதானே அந்த போலீஸ்காரங்களா அந்த வீட்டுக்கு வந்திருந்தானுங்க, அங்கேயும் தப்பிச்சா நீ அப்படிங்கிறான். பென்னுக்கு ஒண்ணு புரியல, அந்த போலீஸ்காரன் பார்த்து எப்படி நான் அந்த வீட்டு தப்பிச்ச விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன், அங்க நடக்கிறதெல்லாம் ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்கப்பா, வீட்டுக்குள்ள ஒரு ஆணும் பொண்ணு இருக்கிறாங்க, வீடையே சுட்டு தள்ளிட்டு நானுங்க, அடுத்த நிமிஷமே நீயும் இந்த பொண்ணு கையில துப்பாக்கியோட என்கிட்ட வந்து மிரட்டுறீங்க, இது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நானும் முட்டாளா, நான் போலீஸ்காரன்ப்பா அப்படிங்கிறான். நம்ம பென்னும் நானும் ஒரு போலீஸ்காரன் தான், ஆனா உங்க ஆளுங்களா என்ன தீவிரவாதிங்கிறானுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறான். அந்த போலீஸ்காரன் பெண்ணை பார்த்து நீ அப்ப தீவிரவாதி இல்லையா, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு கூட்டிட ஒரு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு போன ஒரு வண்டியை துரத்திட்டு வந்துச்சுல, அந்த வண்டியில வந்தது எங்க ஆளுங்க தான், போலீஸ்காரனுங்க, அவனுங்களையும் பார்த்து சுட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம பெண்ணுக்கு என்னது அவனுக்கு போலீஸ்காரங்களா, அப்படி எதுக்கு எங்களை பார்த்து சுட்டானுங்க, அதனாலதான் நாங்க திரும்ப சுட்டோம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி குழம்புறான். உடனே இந்த போலீஸ்காரன் பெண்ணை பார்த்து ரொம்ப குழப்பிக்காத, நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போ, சரண்டர் ஆகு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். ஆனா நம்ம பெண் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இல்ல உங்க போலீஸ் பம்பல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் எங்க ஊருக்கு போனாதான் சரிப்பட்டு வரும், ஒழுங்கா வண்டிய ஒரு போன் பூத்து பக்கத்துல நிறுத்து அப்படிங்கிறான். அந்த போலீஸ்காரன் போய் நிறுத்துறான். அந்த போலீஸ்காரன் துப்பாக்கியும் வாங்கிட்டு நம்ம பெண்ணு நேர போய் மறுபடியும் அவனோட கமிஷனர் தான் கால் பண்றானே, கால் பண்ணி கமிஷனர் நடந்ததெல்லாம் சொல்றான். இது கேட்டு கமிஷனர் டென்ஷன் ஆயிட்டாரு, என்னது அந்த ஊர் போலீஸ்காரங்க வந்து ஒன்னும் சுட்டுக் கொள்றானுங்களா, என்ன பண்ணி என்று சொல்றேன், சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ கிளம்பி அந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, உன பாதுகாப்பா கூட்டிட்டு வரதுக்கு நான் வழி பண்றேன் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம பெண்ணு, இல்ல சார் சரிப்பட்டு வராது, நீ போன் பண்ணி முதல்ல சொன்னீங்க தானே, அப்படி இருந்து எதுக்கு எங்களை வந்து இப்படி கொள்றானுங்க, எனக்கு நம்ம இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சந்தேகமா இருக்கு, இந்த பொண்ணை கொள்றதுக்காக இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ முயற்சி பண்ணுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு காரியம் பண்றேன், நான் இருக்கிறது இந்த நெவாடா மாகாணத்துல, இங்க இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூரத்துல தான் நம்மளோட மாகாணமான அரிசோனா வந்துடும், நான் நேரம் அரிசோனோட பார்டருக்கு வந்துடுறேன், அங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அனுப்பிச்சிருங்க, அவங்க கூட நேரம் நான் உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன், அதான் இப்போதைக்கான சேஃப்டி, இந்த நெவாடா மாகாணத்தை சேர்ந்த போலீஸ்காரங்கள்ட்ட நீங்க பேசவே பேசாதீங்க, நான் உங்களை பார்டர்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு போன வச்சுட்டு அந்த போலீஸ்காரன் கூட்டிட்டு வேகமா வண்டியில ஏறி நேரம் அந்த நெவாடா மாகாணத்தோட பார்டருக்கு தான் கூட்டிட்டு போக சொல்றான். நெவாடா மாகாணம் அரிசோனா மாகாணம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு, நம்ம பென் ஷாக்லியோட ஊர் வந்து அரிசோனா மாகாணம், இப்ப இருக்கிறது நெவாடா மாகாணம், இந்த ஊர் போலீஸ்காரங்க தான் நம்ம பென்ன தொடர்த்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த போலீஸ்காரன் நம்ம பென்னுகிட்ட, நீ எப்படி இந்த நெவாடா போலீஸ்காரங்க உனக்கு எதிராக செயல்படுறாங்க நினைக்கிறேன், இந்த ஊர் ரொம்ப மோசமானது, தெருக்கு தெரு ரவுடிங் இருக்கிறானுங்க, பெரிய பெரிய மாப்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க, அவனுங்கல்ல ஏதாவது ஒருத்த உன்னை துரத்தலாம்ல, முதல்ல இந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போற நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம பென்னுக்கு இது கேக்குற போது டவுட் வருது. நம்ம மாலிய பார்த்து, ஆமா மாலி நீ முதல்ல எந்த கேஸ்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்க, நெவாடா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நீ எதுக்கு அரிசோனா மாகாணத்துல இருக்க கோர்ட்டுக்கு போகணும், அங்க நடக்கிற கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், கேஸுக்கு நீ விட்னஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா நம்ம மாலி அப்படியே இந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு, இவனை வச்சிருந்தா நான் இதெல்லாம் பேச முடியாது, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது உனக்கு புரியுதான் மட்டும் பதில் சொல்லு, நான் முதல்ல என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், நீ அங்கிருந்து உன்னோட கமிஷனர் கால் பண்ண, கால் பண்ண கொஞ்ச நேரத்துல இந்த நெவாடா போலீஸ்காரங்க எல்லாம் சுத்து போட்டு நம்ம ரெண்டு பேரும் கொல்ல பார்த்தானுங்க, அந்த கமிஷனர் தான் அரிசோனா மாகாணத்துல பெரிய ஆளு, அவர் சொல்லியும் இந்த நெவாடால இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் உன்ன கொல்ல பாக்குறானுங்க, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் பின்னாடி உன்னோட கமிஷனர் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், இப்ப வேற மறுபடியும் நீ உன் கமிஷனர் போன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்க, பார்டருக்கு ஆளுங்களை அனுப்புட்டு அவர் போலீஸ்காரங்களை தான் அனுப்புவாரா, இல்ல வேற ஏதாவது ரவுடி போயில அனுப்பிச்சு நம்ம ரெண்டு பேரும் கொல்ல பாப்பாரா, எனக்கு டவுட்டா இருக்குப்பா, நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்றா. இது கேக்குறப்ப பென்னுக்கும் டவுட் வருது, அவ கேக்குற கேள்வியும் கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கிறான். ஆல்மோஸ்ட் பார்டர் கிட்ட வந்துடுறானுங்க, அந்த போலீஸ்காரன் இன்னொரு பத்து நிமிஷம் தான் பார்டருக்கு போயிடலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பென்னு அந்த போலீஸ்காரன் சரி வண்டிய முதல்ல ஓரங்கட்டு அப்படிங்கிறான். அந்த போலீஸ்காரன் என்ன உங்க ஸ்டேட்டோட பார்டர் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறான். நம்ம பென்னு இல்ல வேணாம் என்ன இறக்கி விட்டுட்டு நீ நேரா அந்த பார்டருக்கு போ, எங்க போலீஸ்காரங்க இருந்தானுங்கன்னா நான் வந்துருவேன் மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிடு அப்படிங்கிறான். இந்த போலீஸ்காரன் அப்படியே பென்ன பாக்குறான், சரி ஏதோ பண்ணுட்டு நம்ம பென்னையும் மாலியும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு இவன் நேரம் அந்த பார்டர் நோக்கி போறான். இப்ப அரிசோனாவோட பார்டரை காட்டானுங்க, அங்க ஒரு அஞ்சு காரு கருப்பு கலர்ல அப்படியே ஒரே ஸ்பீட்ல அந்த நெவாடா அரிசோனா பார்டர்ல வந்து நிக்குது. அந்த அஞ்சு கார்ல இருந்தும் ஒரு கோட் ஷர்ட் போட்டு ரொம்ப நீட்டா ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு ஆளுங்க இறங்குறானுங்க. இப்ப ஆப்போசிட்ல நம்ம பென்ன கூட்டிட்டு வந்தானே அந்த நெவாடா போலீஸ்காரன், அவன் வந்து இறங்கி நின்று எப்ப உங்களால அங்கேயே இறங்கிட்டப்பான்னு சொல்ல வரான். அவன் சொல்றதெல்லாம் இவனுக்கு கேட்கவே இல்ல, கையில இருக்கிற பெரிய பெரிய துப்பாக்கியில அவன காரோட வச்சு சுட்டு கொண்டுறானுங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம பென்னும் மாலியும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வந்தவனுங்க எல்லாம் வண்டியை திருப்பிக்கிட்டு வேகமா அரிசோனாக்குள்ளேயே நுழைஞ்சிடுறானுங்க. அப்படியே மாலி பென்னுகிட்ட, நான் சொன்னா இல்லையா உன் கமிஷனர் தான் ஏதோ பிரச்சனை பிடிச்சவன், அவன் தான் உன்னி என்ன கொல்ல பாக்குறான், தொலைஞ்சம் போ அப்படிங்கிறான். நம்ம பென்னு சரி நைட் எங்கேயா தங்குவோம், அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பாலைவனம் மாதிரி இருக்கும், அங்கங்க மலையில சின்ன சின்ன குகைகள் இருக்கும், அதுல இருக்க ஒரு குகையில போய் தங்குறான். அப்ப மாலி பென்னுகிட்ட எனக்கு
என்னமோ உன்னை கொல்லணும்னு முடிவு பண்றதா அந்த போலீஸ்காரன் இங்க அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை கேக்குறா? அதுக்கு நம்ம பின்னு, எனக்கும் என் கமிஷனருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என்ன ஏன் அனுப்புறாரு எனக்கு இப்ப புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் உன் கதையை சொல்லு, என்ன கேஸுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம மாலி, அவர் குற்றவாளி எல்லாம் கிடையாதுப்பா, என்ன அரெஸ்ட் பண்ணி வைக்கல, ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷனுக்காக தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தானுங்க. ஆக்சுவலா நான் ஒரு ப்ராஸ்டிடியூட், லாஸ் வேகாஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு கஸ்டமர் வந்து கூப்பிட்டு நான் போனேன், பார்த்தா ஒரு போலீஸ்காரன் என்ன அவனோட கார்ல வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். அப்ப அவன் போய் மீட் பண்ண நிறைய ஆட்கள் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் லாஸ் வேகாஸ் சேர்ந்த ஆங்கிலோன்னு ஒருத்தர் இருக்கிறான், பெரிய மாப்ஸர், ட்ரக் டீலிங், உமன் டிராபிக்கிங், வெப்பன் டீலிங்னு ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்ற இடத்துக்குல என்ன கூட்டிட்டு போனாரு, அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட காசுல என் கண்ணு முன்னாடி தான் வாங்கினாரு. இது மாதிரி நிறைய கொலகாரங்களை நான் எல்லாம் கண்ணாலே பாத்துருக்கேன், ஆனா பெருசெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த போலீஸ்காரன் என் கண்ணு முன்னாடியே அந்த மாப்ஸரான ஆங்கிலாவுக்கு சம்பந்தப்பட்டு எவனோ ஒருத்தனை கொன்னான். கொன்னுட்டு அந்த மாப்ஸர் ஆங்கிலாட்ட போன் பண்ணி உனக்கு எதிரா இருந்தவன நான் கொன்னுட்டேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாலான்னு பாக்குற என்ன புடிச்சிட்ட அந்த போலீஸ்காரன் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாம் நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னை வெளியில விடக்கூடாதுன்ட்டு ஃபிட்னஸ் ப்ரொடக்ஷனுக்காக என்ன ஜெயிலே உட்கார வச்சிட்டானுங்க. ஜெயில இருக்க பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த மாப்ஸர் ஆங்கிலுக்கு ஒரு போலீஸ்கார உதவி பண்ணிட்டு இருந்தானே, என்ன கூட நைட் கூட்டிட்டு போய் ஊர் சுத்தானே, அந்த போலீஸ்கார நீ வேலை செஞ்சிட்டு இருக்கல அந்த ஃபீனிக்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன், அதனால கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற அரிசோனா மாநிலத்துக்கு வந்திருக்கு, அதனால அந்த கோர்ட்ல வந்து நான் சாட்சி சொல்லணும், அதுக்காக தான் என்ன இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படிங்கிற இதெல்லாம் கேட்டோன்னு பெண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. மாலியை பார்த்து அந்த போலீஸ்காரன் பேர் என்ன சொல்லி கேட்கிறான். மாலி தெரியாதுங்கிற, பாக்குறது எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே மாலி அந்த போலீஸ்காரனோட அங்கடையாளங்களை சொல்றா. அது கேட்டோனுமே நம்ம பெண்ணுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, இவன் டிபார்ட்மெண்ட் போலீஸ் கமிஷனர் தான் அந்த ஆளு, அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடுறான். அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது, நம்ம பெண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதனால எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு குடிகாரன் அனுச்சு இந்த கைதியை கூட்டிட்டு வர சொன்னா, குடி பழக்கத்தினாலேயே அந்த கைதியை ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டான், அந்த கேப்ல ஆளுங்களை வச்சு என்னையும் அந்த கைதியும் கொண்டுடலாம், கேஸையும் ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அதனாலதான் என்ன அனுப்பிச்சிருக்கான் அவனுக்கு புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கமிஷனர் தான், அந்த ஆள்கிட்ட நம்மளால உதவியே கேட்க முடியாது அப்படிங்கிறான். இது மாலி கேட்டு அவளுக்கு ஷாக் ஆகுது, அட பாவி உனக்கு வேலை கொடுத்தவன் தான் என்ன கொல்ல பாக்குறானா, உன்னையும் வேற கொல்ல பாக்குறானா, இப்ப சேஃப் ஆயிடும், ஆள் ஆளுக்கு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம், நீ உன் ஊருக்கு போகாத, நானும் என்னோட ஊருக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம பெண்ணு இல்ல இல்ல அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணும், அப்பதான் இந்த கேஸ் முடியும், அப்புறம் தான் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும், வேற எங்கேயா தப்பிச்சு போய் நம்மளால வாழ முடியாது, தூங்கு காலையில பாத்துக்கலான். மாலி அப்படியே தூங்க சொல்லிடுறான். மறுநாள் காலையிலும் விடியுது, பெண்ணு மாலி எழுப்பிட்டு எப்படியாவது நம்ம ஃபீனிக்ஸுக்கு போயிடுறோம், உன்னை போய் அந்த அரிசோனா கோர்ட்ல நான் சரண்டர் பண்ணிடுவேன், நீ கமிஷனருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும், சோ என் கூட நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்படியே மாலிக்கு என்ன சொல்றேனே தெரியல, உன் கமிஷனருக்கு எதிராக நான் வாக்குமூலம் கொடுத்தேன்னா அது இங்க இருக்க அந்த கேங்ஸ்டரான ஆங்கிலோக்கு எதிராகவும் போய் சேரும், உன் கமிஷனர் ஜெயிலுக்கு போனாலும் இந்த ஆங்கிலோ கண்டிப்பா ஆளுங்களை வச்சு என்ன கொண்டுருவான் அப்படிங்கிறா. நம்ம பெண்ணு உனக்கு நான் பாதுகாப்பு தரேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிறான். இது கேட்கறப்ப மாலிக்கு ஒரு மாதிரி ஆகுது, எந்த ஒரு ஆம்பளையும் மாலியை பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்ல, அப்படியே அமைதியா இருக்கிறா. அப்ப இவங்க ஒரு குகையில இருக்கிறாங்களா, கோயைக்கு வெளியில ஒரு ரோடு இருக்கு, அதுல பைக்கர்ஸ் நிறைய பேர் வேகமா அவங்க பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. இது பெண்ணு பார்த்தோன்னா ஒரு ஐடியா வருது, வேகமா கையில ஒரு துப்பாக்கியும் அவனோட பேஜையும் எடுத்துக்கிட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காமிச்சு மரியாதையா எனக்கு ஒரு பைக் கொடுங்கடா, இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்டா அப்படிங்கிறான். அவனுங்களும் நம்ம பெண்ணை பார்த்து நாங்க என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு இப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு கேக்குறானுங்க. அதுக்கு பெண்ணு கண்டிப்பா உங்க கையில கஞ்சா இருக்கும்ல, செக் பண்ணட்டுமா, சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னு கத்துறான். அவனுங்களும் அப்படியே பயப்படுறானுங்க, சரி உங்களுக்கு வேண்டிய பைக் எடுத்துங்க அப்படின்னு சொல்றானுங்க. பெண்ணு முதல்ல உங்க பைக்ல எடுத்துட்டு போங்க, நான் கடைசியா போற பைக் எடுத்துக்கிறேன். எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியா ஒரு மூணு பேர் நிக்கிறானுங்க, அவனுங்களை தள்ளி விட்டுட்டு அவனுங்க வந்து ஒரு பைக் எடுத்துக்கிறான். நம்ம மாலையை ஏத்திக்கிட்டு நேரா அந்த நெவடா நோக்கி தான் கிளம்புறானு. பைக்ல போறோம்னா ரொம்ப தூரம் போகணும், அப்படியே போய்கிட்டே இருக்கும் நடுவில் ஒரு போன் பூத் வருது, அந்த போன் பூத்துல நிறுத்திட்டு அங்க இருந்து அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜோசப், அவனுக்கு கால் பண்றான். ஜோசப் போன் எடுத்து ஷாக் ஆகுறான், பென் எங்க போய் தொலைஞ்ச, உன்னை பத்தி தான் இங்க என்னமோ பேசிக்கிறாங்க, கூட்டிட்டு வந்த கைதி கூட நீ எங்க ஓடி போறது மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க, என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம பென் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். இது கேட்டோன்னு ஜோசப் ஷாக் ஆயிடுறான், சரி பத்திரமா எப்படியாவது அரிசோனா கோர்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பென்ன தலைக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வருது, அப்படியே பென்னையே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் துப்பாக்கியால பென்ன பார்த்து சுட வரான். பென் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க மாலியை கூட்டிட்டு வந்து வண்டியில ஏத்திட்டு வேகமா இங்கேருந்து போறான். இவனுக்கு ஹெலிகாப்டர் துரத்திக்கிட்டே வரானுங்க, பென்ன பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. பென் பைக்கை இந்த பக்கம் அந்த பக்கம் வளைச்சு வளைச்சு ஓட்டுறான், அவனுக்கு விரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு ஹைவேல தான் போய்கிட்டு இருக்கான், அந்த ஹெலிகாப்டர் துரத்தவங்களும் ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு. இதை கவனிச்சோடனே பென் டக்குன்னு வண்டியை அந்த அரிசோனா பாலைவனத்துக்குள்ள விட்டுறான். ரொம்ப வறண்டு இருக்கும், பாறைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும், மலைக்கு நடுவில் ரோடு போட்டு வச்சிருப்பானுங்க, அதுல ஹெலிகாப்டர் துரத்திட்டு வரதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஹெலிகாப்டர் வச்சு வளைச்சு கிழிச்சு ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. நிறைய சுரங்கங்கள் இருக்கு, அதுக்குள்ள பூந்து பூந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த சுரங்கத்தை கிராஸ் பண்றதுக்கு ஹெலிகாப்டர்ல அந்த மலைக்கு மேலே ஏறி தான் பறந்து வரணும். அந்த மாதிரி ஏறி இறங்குறப்ப அங்க ஒரு ஹை டவர் பவர் லைன் இருக்கு, அதுல ஹெலிகாப்டர் மாட்டிக்குது, வெட்டிச்சு சதறிடுது. அப்படியே மாலிக்கு பயங்கர சந்தோஷமா அது, பெண்ணை பார்த்து கலக்கறாடா நீ அப்படி இப்படிங்கிற. நம்ம வெண்ண அவன் வந்த பைக்க பாக்குறான், இந்த பாலைவனத்தில் ஓட்டிட்டு வந்ததுனால உள்ள இன்ஜின்ல அடிபட்டு இருக்கும் போல வண்டி ஒழுங்காவே போக மாட்டேங்குது, பைக்ல போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு. அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, குட்ஸ் ட்ரெயின்.
அதுல ஓடி போய் ஏறலாம்னு பாக்குறான். ட்ரெயின் பட்டு ஸ்பீடா போயிட்டு இருந்தாலும் ஏற முடியல. அப்ப ட்ரெயினுக்குள்ள இருந்து ஒரு ரெண்டு பேர் கையை நீட்டி நம்ம மாலையும் பென்னி உள்ள தூக்குறானுங்க. உள்ள போய் பார்த்தா இது அந்த பைக்கர்ஸ் இவங்களோட பைக்கை தான் பென்னு தூக்கிட்டு வந்திருப்பான். அவனுக்கு பென்னை போட்டு அடி அடினு அடிக்கிறானுங்க. பென்னோட துப்பாக்கி கீழே விழுந்துருது. மொத்தம் மூணு பேர் அல்ல ஒரு லேடி வேற. பென்னால திரும்ப சண்டை போடவே முடியல. பென் அப்படியே அடிச்சு ரெண்டு கையும் ஒரு கம்பியை வச்சு கட்டி போட்டுட்டு அங்க நிக்கிறாள் மாலி அவளை ரே பண்றதுக்கு போறானுங்க. இதை பாக்குறப்ப பென்னுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுறான். அப்படியே அந்த கம்பியை புட்டிங்க எரிஞ்சுட்டு கீழே கிடக்குற துப்பாக்கி எடுத்து அவனுங்களை பார்த்து அப்படியே கத்துறான். அவனுங்களாம் பயந்துடுறானுங்க. ட்ரெயின்ல இருந்து அந்த மூணு பேரும் வெளியே தள்ளி விட்டுட்டு நேரா போய் மாலியை பாக்குறான். மாலி ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்கா. அப்படியே பென்ன பார்த்து நான் ஒரு பிராஸ்டியூட் தானே, அவனுக்கு என்ன ரே பண்ண என்ன ஆக போகுது, நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். பென் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல அப்படியே அந்த ட்ரெயின்லேயே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுறானுங்க. ஏன்னா இவனுக்கு போற திசையில இருந்து அது வேற திசையில போகுது. இப்ப அரிசோனா மாநிலத்துக்குள்ளேயே வந்துட்டானுங்க. அங்க இருக்கிற ஒரு ஊருக்குள்ள இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அந்த அரிசோனா மாநிலத்தோட கேபிட்டல் சிட்டியான ஃபீனிக்ஸ்க்கு போறதுக்கு பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி கேட்கறான். அங்க இருக்கிற ஒரு மூணு மணி போல வரும் அப்படின்னு சொல்றாரு. பென்னும் சரினு சொல்லிட்டு நேரம் அந்த ஊர்ல ஒரு மோட்டல்ல போய் தங்குறான். மாலியை போய் ஃப்ரெஷ் அப் ஆக சொல்றான். பென்ன போய் உட்காந்துட்டு அங்க இருக்க போன் மூலமா மறுபடியும் ஜோசப்க்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு ஜோசப்ட இந்த லைனை கட் பண்ணிட்டு வேற ஒரு லைன்ல இருந்து கால் பண்ணு அப்படிங்கிறான். ஏன்னா ஜோசப்போட போனை அந்த கமிஷனர் டேப் பண்ணிருப்பார் போல. அதான் முதல்ல கால் பண்ணோன்னு இந்த ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜோசப் அதே மாதிரி அந்த போனை கட் பண்ணிட்டு நேரம் வேற ஒரு லைன்ல இருந்து நம்ம பென்னுக்கு கால் பண்றாரு. பென்னு ஜோசப் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இப்ப எப்படி ஊருக்குள்ள வந்தனா நம்ம போலீஸ் கமிஷனர் எப்படியாவது என்ன கொல்லதான் பாப்பாரு, அதனால நான் ஒரு காரியம் பண்ண போறேன், நேரா நான் இந்த மாலியை கூட்டிக்கிட்டு இந்த ரெண்டு தெரு வழியா தான் நம்ம கோர்ட்டுக்கு போக போறேன், இந்த விஷயத்தை நீ நம்ம கமிஷனர் சொல்லு அப்படிங்கிறான். இது கேட்டு ஜோசப் ஷாக் ஆகுது. டேய் அவரே உன கொல்ல பாக்குறாரு, நீ எந்த வழியா வரான் முத கொண்டு அவர்கிட்ட போய் சொன்ன ஈஸியா வந்து கொண்டு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம பென்னு இல்ல ஜோசப் எப்ப இருந்தாலும் ஊருக்குள்ள வர விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும், என்ன வந்து கொள்ள ஆள் அனுப்புவாரு, எந்த தெரு வழியா வந்தாலும் அங்க பொதுமக்கள் அதிகமா இருப்பாங்க, என்ன கொல்ற முயற்சி பண்றப்ப பொதுமக்கள் சாவறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனாலதான் சொல்றேன் நான் இந்த தெரு வழியா தான் வரேன் தெரிஞ்சா அந்தால அந்த தெருவை செக்யூர் பண்ணுவாரு, பொதுமக்களுக்கு எதுவாகாது, அதே மாதிரி அந்த தெரு வழியா நான் வரப்ப எனக்கு எதுவாகாது, அதுக்கு தயார் நிலையோட தான் நான் வரப்போறேன், சோ நீ போய் நம்ம கமிஷனர்ட்ட நான் போன் பண்ணி இந்த தெரு வழியா தான் வரேங்கிற விஷயத்த சொல்லிடு, இப்ப போனை வையிட்டு அப்படியே போனை வச்சிடறான். ஜோசப்புக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருது. மாலியும் பென்னு ஃப்ரெஷ் அப் ஆயிடுறானுங்க. கரெக்டா அந்த மூணு மணிக்கு ஃபீனிக்ஸ் ஊர் போக வேண்டிய பஸ் வந்துருது. பஸ் பார்த்த உடனே நம்ம பென்னு கையில இருக்க துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பஸ் டிரைவர் இறங்க சொல்றான். மாலி உள்ள போயிட்டு உள்ள இருக்க பஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வெளில போய் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பஸ்ல இருக்க எல்லா லக்கேஜுமே பென்னு அந்த பஸ்ல வந்தவங்களை வச்சு வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த அரிசோனா மாகாணத்தோட கோட்டை காட்டுறானுங்க. அங்க ஒரு லாயரை பார்க்க நம்ம ஜோசப் போறாரு. இந்த லாயரோட பேர் ஜானு. அவர்கிட்ட நம்ம பென்னோட பிரச்சனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் தான் இதுக்கு பின்னால இருந்து பண்றாரு. பென் இப்ப கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான், நீங்க தான் அவனுக்கா வாதாடணும் அப்படிங்கிறான். உடனே இந்த லாயரு நல்லவேளை என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஜோசப் கூட்டிட்டு போய் எல்லா விளக்கத்தையும் கேக்குறாரு. இந்த பக்கம் நம்ம பென்னு பஸ்ல பெரிய பெரிய இரும்பு பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு ஏதோ பாதுகாப்பா என்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இப்ப இந்த பக்கம் நம்ம ஜோசப் போய் ஒரு லாயர்கிட்ட பேசிருப்பான, அந்த லாயர் அந்த கமிஷனர் தான் பாக்க போறான். போயிட்டு கமிஷனர் கிட்ட என்ன எவிடன்ஸோட வந்துகிட்டு இருக்கானா, அவன் இந்நேரம் நீ கொண்டிருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கமிஷனர் அப்படியே ஒரு டென்ஷன் ஆகிறாரு, அவன் எப்படி இருந்தாலும் கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம பென்னு அந்த பஸ் டிரைவர் சீட் இருக்குல்ல அதை சுத்தி பயங்கர திக்கா இருக்கிற இரும்பு பிளேட் வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சிடறான். அப்படியே கேடைய மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறான். மாலியை கூட்டிகிட்டு தைரியமா இருக்குல்ல கண்டிப்பா நல்லபடியாக கோட்டு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள மாலியை உட்கார வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பஸ்ஸோட ஆப்ரேட்டர் இருக்கான, அவன் போன் பண்ணி போலீஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் பண்றான். அரிசோனா மாநில போலீஸ்காரன் தானே, இப்ப கமிஷனருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பஸ்ல தான் நம்ம பென் வந்துட்டு இருக்காங்கிறது தெரியுது. இந்த பக்கம் லாயர் அந்த கமிஷனர் கிட்ட அந்த லாஸ் வேகஸோட கேங்ஸ்டரான ஆங்கலோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவன் என்ன வேணா பண்ணுவான், அந்த பொண்ணு கோர்ட்டுக்குள்ள போவே விடக்கூடாது, அப்படி போய் வாய் பேசிட்டான் மட்டும் வச்சுக்குவேன், நீ மாட்டிடுவேன், நீ மாட்டினா ஆங்கலோவும் மாட்டிடுவான், நானும் மாட்டிக்குவேன், சோ வர அந்த பென்னியும் சரி அந்த பொண்ணான மாலியும் கொல்லணும், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம கமிஷனர் அவர் பஸ்ல தான் வந்துட்டு இருக்கானா, நான் உடனே ஆள் அனுப்புறேன் அப்படிங்கிறான். நம்ம லாயர் அப்படிலாம் பண்ணாத, வெளியாக்கள் யாரையும் அனுப்பாதேன்னு மேல, இப்ப அவன் ஊருக்குள்ள தானே வந்துட்டு இருக்கான், அவன் சொன்ன அந்த ரெண்டு தெரு வழியா தான் எப்படி கோர்ட்டுக்கு போவான், அந்த தெரு ஃபுல்லா நம்ம போலீஸ்காரங்களை நிறுத்து, தெருவோட முனையிலே அந்த பென்னோட ஃப்ரெண்டான ஜோசப் இருக்கானே அவன் கிட்ட ஒரு காரை கொடுத்துடுவோம், பென்ன போய் அந்த கார்ல ஏத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லுவோம், அந்த தெரு வழியை வராம வேற ஒரு தெரு வழியை வாண்டேன் நான் அவன் கிட்ட சொல்றேன், ஏன்னா என்ன அந்த ஜோசப் நம்புறான், அதே மாதிரி வேற தெரு வழியை கூட்டிட்டு வருவான், அங்க வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம், இல்லனா அவனுக்கு மூணு பேர் அந்த கார்ல ஏறப்பே ஏதாவது ஸ்னைப்பர்ஸ் வச்சு மூணு பேரும் சுட்டு கொண்டுருவோம், அப்படி இல்லாம இவன் ஃப்ரெண்டான ஜோசப் கூட வண்டியில ஏறலனா பஸ்ல தான் வர மாதிரி இருந்தானா ஆளுங்களை வச்சு அவன் ஃப்ரெண்டு ஜோசப் கொண்டுட்டு வரது ஒரு தீவிரவாதி, ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரன் கொண்டான், நம்ம எல்லாரையும் கொண்டுருவான், நீ எல்லா போலீஸ்காரங்களும் வச்சு பஸ்ஸோட வச்சு அவனை சுட்டு கொண்டு, இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், ரெண்டுல ஒண்ணு பண்ணியாகணும், நான் போய் ஜோசப்ட பேசுறேன், நேரா இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஊருக்குள்ள ஒரு தீவிரவாதி வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த போலீஸ் கமிஷனர் அவரோட போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே சொல்றாரு. பென்னு வரதா இருக்கான தெரு, அந்த தெருவை எல்லா போலீஸ்காரும் அப்படியே பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பென்னு இந்த பக்கம் பஸ்ல பட்டு ஸ்பீடா அந்த ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். மாலி ஒரு பதட்டமா நின்னுகிட்டே இருக்கா. பென் அந்த தெருக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அந்த ஜோசப் அந்த தெருல வந்து நிக்கிறான். அந்த லாயர் சொல்லி விட்டுருப்பாரு. ஜோசப் நேரம் பென்னு கிட்ட போயிட்டு, பென் நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், அவர் நமக்காக வாதாடுறேன்றாரு, நீ முதல்ல வண்டியில இருந்து இறங்கு, என் கூட கார்ல ஏறு, இந்த தெருல போவேனா வேற ஒரு தெருல நேரம் லாயர் கிட்ட போயிருவோம், லாயர் கோட்டு கூட்டிட்டு போயிருவாரு, இதை இப்போதைக்கு
சேஃப்டி கூட வா அப்படிங்கிறான். பென்னும் மாலியை கூட்டிட்டு சேரின்னு சொல்லிட்டு நேரா ஜோசப் கூட கார்கிட்ட போறப்ப தூரத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் இவங்க மூணு பேரும் பார்த்து சுட வரான். அப்ப குண்டு ஃபர்ஸ்ட் ஜோசப் மேலதான் விழுந்துருது, அடுத்த குண்டு நம்ம பென்னு கால விழுந்துருது. மாலி பென்ன தரத்தரம் எழுத்து நேரா பஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு போயிடறான். பென்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். அங்க கீழே ஜோசப் இறந்து கிடக்க பாக்குறப்ப அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வலிக்குது. வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா இப்ப அவன் வரதான் சொன்னான அதே தெருக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். மாலி ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். பென்ன அவனை சுத்தி அந்த இரும்பு பிளேட்ல அப்படியே அடிக்க வச்சுக்கிட்டு பட்டு ஸ்பீடா தெருக்குள்ள போய்கிட்டு இருக்கான். இப்ப தெருல இருக்க எல்லா போலீஸ்காரங்கள்டையும் வர்றது தீவிரவாதி அவனை சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்றானுங்க. பென்னு வர பஸ் பார்த்து எல்லா போலீஸ்காரங்களும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவனும் பஸ் பொறுமையா ஓட்டிட்டே போறான். ஏன்னா டயர்ல எல்லாம் சுட்டுறானுங்க, பஞ்சர் ஆயிருது, அதனால ஸ்பீடா எல்லாம் ஓட்ட முடியல. ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கண்ணா பின்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. பென்னு காலில் வேற அடிபட்டு இருக்கா, அதனால பென்னுனால ஒரு அளவுக்கு மேல ஓட்ட முடியல. அப்படியே கீழே இறங்கி உட்காந்துக்கிறான். மாலி தான் வண்டி ஓட்டுறா. சுத்தி அந்த இரும்பு பிளேட்டை வச்சு மூடி வச்சிருக்கனால அவங்க மேல இவருக்கு குண்டு படல. ஆனா பஸ்ல பட்டு பஸ்ல இருக்கிற இரும்பு எல்லாம் வெளியில கிழிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க மேல விழுந்து ஸ்கிராச் ஆகுது. அதோட அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. பென்னு மாலி கிட்ட எப்படியாவது கோர்ட்டுக்கு போயிரு, கோர்ட்டுக்கு முன்னாடி வச்சு இவனுக்கு இப்படி பண்ணவே மாட்டானுங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படி அப்படிங்கிறான். போலீஸ்காரங்க தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. வண்டி அப்படியே நேரா கொண்டு போய் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்க படிக்கட்டுல போய் மோதிடுறான். போலீஸ்காரங்க சுடுறது நிறுத்திடுறானுங்க. இப்ப வண்டிக்குள்ள இருந்து நம்ம பென்னு மாலியோடு இறங்குறான். அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் நம்ம பென்ன பாத்துறாரு. ஏ வர்றது பென்னுப்பா, இவன் ஒன்னு தீவிரவாதி இல்ல, முதல்ல துப்பாக்கி இறக்குங்க அப்படின்னு கத்துறாரு. பென்னு அப்படியே மாலியை கூட்டிக்கிட்டு நான் கோர்ட்டுக்குள்ள போன நகருங்க அப்படின்ட்டு வேகமா நடக்கிறான். போலீஸ்காரங்களும் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னு. அப்படியே கையில துப்பாக்கியோட பென்னையே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு கமிஷனர் குட்டு குட்டுன்னு ஓடியாடுறாரு. அவங்க ஒரு தீவிரவாதி அவனை சுட்டு கொள்ளுங்க, அவனை சொல்லுங்க அப்படின்ட்டு ஓடியாடுறாரு. இதை கவனிச்ச லாயரு ஐயோ எதுக்கு இந்த கமிஷனர் ஆர்வப்படுறான்ட்டு கமிஷனரை போய் மறக்க பாக்குறான். அப்ப பென் அந்த லாயரை பிடிச்சி இழுத்து அவன் கையில இருக்க துப்பாக்கியில லாயர் நெத்தியில வச்சு உண்மையை சொல்லு, இந்த கமிஷனர் என்ன காரியம் பண்ணிருக்கோம் உண்மையை சொல்லு, இல்லன்னா எல்லாரும் முன்னாடி சுட்டு கொண்டுரு அப்படின்னு கத்துறான். அந்த லாயர் பயந்துகிட்டு இந்த கமிஷனர் பத்தின விஷயத்தையும் அந்த ஆஞ்சல இருக்கிற லாஸ் வெங்கஸ் கேங்ஸ்டர் அந்த விஷயத்தான் சொல்லிடுறான். இது கேட்டு கமிஷனர் டென்ஷன் ஆகி அங்க இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த லாயர் கண்ணாமின்னு சுட்டுட்டு நேரா பென்னையும் பார்த்து சுட போறான். பென் அப்படியே ஒரு மாதிரி தட்டுமாறி கீழே விழுந்துடுறான். அப்ப பென்னு கையில இருக்க துப்பாக்கியை பிடிங்கி நம்ம மாலி அந்த கமிஷனரை பார்த்து சுட்டு தள்ளிடுறான். சுத்தி இருக்க போலீஸ்காரன் அப்படியே வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கானுங்க. மாலி அப்படியே பென்ன பார்த்து அழுறா, முழிச்சிடுறா, என்ன இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிட்டு ஒரே ஆம்பளை நீ மட்டும் தான்டா, செத்துறாதரா, எந்திரா எந்திரான்னு கத்துறா. நம்ம பென்னு முழிச்சு ஏண்டி நெஞ்சிலே குத்துற கம்முன்னு அப்படிங்கிறா. மாலி அப்படியே பென்ன தூக்கிக்கிட்டு எங்களை விடுங்க நாங்க கோர்ட்டுக்கு போகணும்ட்டு வேகமா கோர்ட்டுக்குள்ள போறானுங்க. போலீஸ்காரங்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே பேந்த பேந்த ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே நிக்கிறானுங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பாக்குற நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.